வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் ஆகம் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை வந்து விஜய் ஆனந்த் ஸ்ரீராம் வந்து இயக்கிருக்காரு. ஒரு டாக்டரேட் பண்ணியிருக்காரு. இவர் பேருக்கு பின்னாடி ஏகப்பட்ட லெட்டர்ஸ், எல்லாமே படிப்பு சார்ந்த விஷயங்கள். இந்த திரைப்படத்தை வந்து கதை திரைக்கதை ஆராய்ச்சி இதெல்லாம் செஞ்சு இந்த திரைப்படத்தை வந்து அவர் வந்து இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்தில் இர்ஃபான் வந்து லீட்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க. ஜெயபிரகாஷ் அண்டு ரியாஸ் கான் வந்து இந்த படத்தில் வந்து லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய பேஸ் என்னன்னா, இந்தியாவில் இந்தியன் ஆயிரு அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய பேஸ். ஆகம் திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தோம். இர்ஃபான் வந்து ஒரு சமூகத்திற்காக போராடக்கூடிய ஒரு இளைஞன். அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் என்னென்னா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்றதில் வந்து இர்ஃபான் வந்து கராராக இருக்கார். காரணம் என்ன, இந்தியாவில் வேலை செய்யணும். இந்தியா வந்து அடுத்த கட்டத்தினுடைய நகர்னா, இளைஞர்களுடைய தெய்வம், அவருடைய அறிவுத்திறனும் இந்தியாவிற்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். ஆனால் ரியாஸ் கான் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிற ஒரு ஏஜென்சியை வச்சு நடத்துகிறார். அவர் வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோர்ஜரி விஷயங்கள்லாம் பண்ணுறார். ரெண்டு பேருக்கும் வந்து கிளாஷ் ஆகுது. இதற்கு நடுவில் வந்து இர்ஃபானுக்கு ஒரு காதல். ஸோ இந்த கிளாஷுக்கு அப்புறம் வந்து எப்படி வந்து இர்ஃபான் வந்து தாய்நாட்டிற்காக என்ன மாதிரி தியாகங்கள்லாம் செஞ்சார், அவருடைய குடும்பங்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்றதான் இந்த ஆகம் திரைப்படத்தினுடைய கதை. இந்த திரைப்படத்தை வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலுக்காகவே எடுக்காமல், ஒரு நாட்டை சார்ந்த, ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்தை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து யோசித்த விஷயத்திற்கு விஜய் ஆனந்த் ஸ்ரீராம் அவர்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் நான் ரசித்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குப்பைத்தொட்டியில் கொட்டாமல் கீழே போட்டு போவாங்க. நிறைய இடங்களில் வந்து சென்னையில் வந்து குப்பைத்தொட்டி இருக்கும். குப்பைத்தொட்டி சுற்றி குப்பைகளாக கிடக்கும். அதில் வந்து மிக முக்கியமாக வீட்டில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து அப்படியே வந்து போட்டு போயிடுவாங்க. அந்த குப்பை தொட்டியை விட்டுட்டு பார்த்திங்கன்னா அது அரை கிலோமீட்டர் தூரம் அப்படியே குப்பை போட்டுகிட்டே இருக்கும், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து எடுத்து அது ஒரு காட்சிகளாக வைத்த வகையில் வந்து இந்த டீமுக்கு நம்மளுடைய பாராட்டுகளை வந்து தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் சமூகத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது வந்து சுவாரஸ்யமாக சுயபட சொல்லும் பொழுது தான் அது மக்கள் மத்தியிலும் அந்த திரைப்படம் உருவாக்கத்திலும் வெற்றியை வந்து சேரும். உதாரணத்துக்கு சங்கர திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா, எவ்வளவோ கவர்ச்சி விஷயம் அதெல்லாம் பிரம்மாண்டம் அப்படின்னாலும் அடிநாதமாக சமூக பிரச்சனையை கையாண்டாலும் கூட அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கும், அது ஒரு அழுத்தமாக இருக்கும், வலுவான காரணங்கள் இருக்கும், அதை சுற்றுற கதாபாத்திரங்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரியாக திரைக்கதைகள் பின்னப்படும் பொழுது பார்வையாளனுக்கு வந்து அது திரைப்படம் பார்க்கின்ற உணர்வு இல்லாமல் கதாபாத்திரங்களோடு ஒன்றி அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளையும் அவன் வந்து உள்வாங்குவான். ரொம்பவும் அதனுடைய விஷயங்களுடைய தீவிரத்தன்மை வந்து கதாபாத்திரங்கள் அணுகலைன்னா ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் போயிடும். ஸோ இந்த படம் நிறைய விஷயங்களை சொன்னாலும், நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாலும், இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மிக முக்கியமாக ஒரு கேரக்டரை வந்து ஒரு திரைக்கதையில் வந்து அறிமுகப்படுத்தினா அந்த கேரக்டர் வந்து நம்மளாக வந்து அதை வந்து தூக்கி போட்டுறக்கூடாது, அதை சாகடிச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு மேனேஜர் சீனா, அவர் வந்து இந்த குடும்பத்தினுடைய தாத்தான்னு வச்சு இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவர் எப்போயாவது ஒரு சீனில் வந்து தலையை கட்டுறாரு, எப்போயாவது ஒரு இடத்துல தான் வர்றாரு. அவர் என்ன ஆனார், ஏதானாருன்னு ஒன்றுமே அவரை பற்றி ஒரு டீட்டெயிலே இல்லை. இல்லை வெளிநாட்டுக்கு போகிற ஆசையில் இருக்கிற ஒரு வயதானவர் கூட வருங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்து எப்படி துடிச்சிட்ருக்காருன்ற மாதிரி கூட அவர் வந்து ஒரு காட்சிகளில் யூஸ் பண்ணியிருக்கலாம். என்னதான் நல்ல விஷயம் சொன்னாலும் இந்த திரைப்படத்தினுடைய வீக்கான திரைக்கதை படத்தோடு ஒன்று விடாத அளவுக்கு பண்ணுதுன்றதில் வந்து மாற்றுக்கருத்திலே. குடியரசு தினம், ஆகஸ்ட் 15, சுதந்திர தினம், இந்த மாதிரி நாட்களில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நிச்சயமாக வந்து போடலாம். ஏன்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் தான் இருக்குது. இந்த திரைப்படத்தை ரசிக்கிற அளவுக்கான ஒரு திரைக்கதை வந்து இந்த திரைப்படத்தில் இல்லை அப்படின்றதான் உண்மை. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5-2. புது முயற்சிகள் இருந்தாலும் வலுவான திரைக்கதையே ஒரு திரைப்படத்தை வந்து ரசிக்க வைக்கும் அப்படின்றது தான் புதுமுக இயக்குனர் விஜய் ஆனந்த் ஸ்ரீராம் அவர்களுக்கு ஜாக்கி சினிமா சார்பாக சொல்லக்கூடிய ஒரு அபிப்பிராயம். வேற என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்துடைய வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.